ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்னைக்கு நான் உங்களுக்குலாம் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி தான். இவங்க என்னோட கிளைண்ட் அனுப்ரியா. இவங்க ஃபர்ஸ்ட் என்னை காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசும்போது இவங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அவங்க ஃபேமிலிலேயும் ப்ராப்ளம் அண்ட் இவங்களோட பர்சனல் ப்ராப்ளமும் இருந்தது. ஸோ இவங்க கிளாஸ் அட்டன் பண்ணி என்னோட கவுன்சிலிங்லாம் எடுத்ததுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் இவங்க என்ன சேஞ்சஸ் பார்த்தாங்க அப்படிங்கிறத தான் இப்போ அவங்க சொல்கிறாங்க. ஸோ வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அனுப்ரியா. என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரியையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் டு சத்யாக்கா. ஆக்சுவலி நான் ரெண்டு விஷயத்துக்காக வேண்டி சத்யாக்கா கிட்டே பேசியிருந்தேன். ஒன்று வந்து என் ஃபேமிலியில் சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்துச்சு, ஸோ அதுக்காக வேண்டி பேசினேன். ரெண்டாவது வந்து என்னுடைய ரிலேஷன்ஷிப்காக நான் பேசினேன். தென் சத்யாக்காவும் என்கிட்ட பேசினாங்க. அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. ஆக்சுவலி அந்த கவுன்சிலிங்கில் லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கிளியராக சொன்னாங்க. பிகாஸ் நான் ஒரு 1 இயராகவே லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோஸ்லாம் நான் நிறையவே பார்த்துருக்கேன். பட் லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்னென்னு தெரியும், இருந்தாலுமே அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கிளாரிட்டி எனக்கு இல்லை. தென் சத்யாக்கா அந்த கவுன்சிலிங்கில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ரொம்பவே கிளியராக சொன்னாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலி அந்த கவுன்சிலிங். தென் சத்யாக்காவுடைய 2 ஒர்க்ஷாப் நான் அட்டன் பண்ணேன். ஒன்று வந்து சித்தர்களின் ஈர்ப்பு வீதி மிராக்கிள் ஒர்க்ஷாப் அட்டன் பண்ணேன். சீரியஸ்லி அந்த ஒர்க்ஷாப் அட்டன் பண்ண கொஞ்ச நாள்லேயே நான் ரொம்பவே பாசிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ரெண்டாவது வந்து ரிலேஷன்ஷிப் ஒர்க்ஷாப் நான் அட்டன் பண்ணேன். இந்த 2 ஒர்க்ஷாப்லையுமே சத்யாக்கா சொன்ன எல்லா மெத்தட்ஸுமே ரொம்ப பிலீவோடு ஃபாலோ பண்ணேன். தென் அவங்க கைட் பண்ண விதம், சீரியஸ்லி தேங்க்யூ சத்யாக்கா. பிகாஸ் என்னால் நான் நினச்ச விஷயத்தை அடைய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணீங்க. தென் நீங்கள் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாமே நான் ரொம்பவே பிலீவ் பண்ணி ஃபாலோ பண்ணேன். அதனால தான் என்னால் நான் நினச்ச விஷயத்தை அடைய முடிஞ்சது. எஸ், நான் நினச்ச விஷயத்த நான் அடைஞ்சிட்டேன். அதாவது என் ஃபேமிலியில் இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் இப்போது. ரெண்டாவது விஷயம் என்னுடைய ரிலேஷன்ஷிப், எனக்கு பிடிச்ச பர்சனோடவே எனக்கு மேரேஜ் ஆக போகுது, அதுவும் எங்கள் 2 ஃபேமிலியோடைய அக்செப்டன்ஸோடவே. நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அது எல்லாமே லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பெரிய மிராக்கிளாக இருக்குது. ஸோ சீரியஸ்லி ஒரு விஷயத்தை நம்ம பிலீவ் பண்ணி இந்த யூனிவர்ஸ்கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும். அண்ட் சத்யாக்கா, நீங்கள் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை ரொம்ப பிலீவோடு நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ என் லைஃப்பில் நான் நினச்ச விஷயத்த அடைஞ்சிட்டேன். ஸோ தேங்க்யூ சத்யாக்கா. நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பிலீவோடு நீங்கள் அதை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். தென் சத்யாக்கா சொல்கிற மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப பிலீவ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சீக்கிரமாகவே ஷேர் பண்ணணும். ஸோ என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சத்யாக்கா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ யூனிவர்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி அனுப்ரியா, ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்கீங்க. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தை பிரபஞ்சம் உருவாக்கி தருவாங்க. உங்களோட லவ் சக்ஸஸ் ஆகி திருமணம் வரை வந்ததுக்கு ரொம்பவே நான் சந்தோஷப்படுறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனுப்ரியா. ஸோ இப்போவும் நான் நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் கவுன்சிலிங் எடுத்துகிட்ருக்கேன், கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன், ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு சண்டேவும் 5 டேஸ் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு யாருக்காவது என்னோடய கவுன்சிலிங் கிளாஸஸ் இல்லை ஒர்க் ஷாப் தேவைப்பட்டால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், அல்லது மெயில் மூலியமாகவும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஷாப்போட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ்.